Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன மன்னிச்சிடுறா சார், உண்மை தெரியாம உன்னை அடிச்சிட்டேன். பரவாயில்ல சார். வாழ்ந்து நீயும் என்ன மன்னிச்சு. நடந்தது என்னன்னு தெரியாமையே. அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. இப்ப கூட நாங்க பிரதட்சணம் பண்ணா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்னு தான் அண்ணி என்ன செய்ய வேண்டான்னு தடுத்தாங்க. என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அண்ணி மட்டும் எனக்கு சப்போர்ட்டா இல்லாம இருந்திருந்தாங்கன்னா எப்பவோ நான் செத்து போயிருப்பேன். என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டாங்கிற கவலையை விட அம்மா அண்ணிய வெறுக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்குதுன்னு இந்த விஷயம் உனக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னா அண்ணி இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்னா இருந்த குடும்பத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருந்தேன். ஏதோ புத்தி கெட்டு போய் ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன். நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு கேளுடாதான் சொல்றம்மா. உனக்கு துணையா நாங்க இருக்கோமா? இந்த அண்ணன் இருக்கம்மா. நீ சொன்ன மாதிரி இந்த உண்மையெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்களால அதை தாங்கிருக்கவே முடியாது. வாடதே, நடந்த எதையுமே நீ வெளியே சொல்லாம இருந்ததுதான் நல்லது. ஆனா உன்னதான் எல்லாருமே. அது பரவாயில்லைங்க. அன்னைக்கு நான் ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்போ குடும்பமே என்ன தப்பா நினைச்சாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாம நீங்க என்ன நம்பினீங்க பாத்தீங்களா? எனக்கு அது போதுங்க. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.